ஒரு பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்தால் மட்டுமே தன்னம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே தன்னம்பிக்கையாக மாறி இன்று யூபிஎஸ்ஆர் தேர்வில் 7 A's பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் ரவாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த செல்வி தட்சிணாம்பிகை. வாழ்த்துகள் தட்சிணாம்பிகை, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தட்சிணாம்பிகை. முதல்ல உங்களுடைய படத்தை வந்து பத்திரிகையில பாத்தீங்களே, எப்படி இருந்துச்சு காலையிலே பார்த்த உடனே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீச்சர் என்ன சொன்னாங்க? என் டீச்சர் எல்லாரும் வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாரு? அந்த தருணம் எப்படி இருந்தது? அப்பா வந்து ஓடி வந்து சொல்றாரு, அந்த தருணம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிங்க சார், இப்போ வந்து நீங்க வந்து உங்க மகன்கிட்ட சொல்ல போறீங்க, உனக்கு ஏழையே கிடைச்சு, அந்த தருணத்தை மீண்டும் எங்களுக்காக சொல்லுவாங்க. அம்மா நீ ஏழையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கும் போது நீங்க எப்படி உங்க நண்பர்கள்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்களா? என்ன பார்க்கற நம்ம சமுதாயத்துல உள்ள மனிதர்கள், நம்ம பிள்ளைய வெளிய கூட்டிட்டு போறோம், சோ அந்த நேரத்துல பாக்குறாங்க, தெரியுது அவங்களுக்கு, அவங்க ஒரு இது அவங்களுக்கு ஒரு இழப்பு இருக்குன்னு, ஆனால் அவங்க முன்னிக்கு வந்து நேரடியாக கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப மனசு வலிச்சிருக்கு. சரி, இந்த முத்துக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக நாங்கள் அடுத்ததா ஒரு கொண்டாட்டம். ஆமாம், அந்த கேக் வெட்டி தட்சிணாம்பிகைக்கு வந்து இன்றைக்கு கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். முதல்ல மின்னல் கொடுக்குற கேக் உங்களுக்காக வருகின்றது. ஓகே, தட்சிணாம்பிகைக்கு எல்லாம் சேர்ந்து கைத்தட்ட போகிறோம். எங்கே இருந்தாலும் நம்ம அறிவுப்பறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து கைத்தட்டுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள் தட்சிணாம்பிகை. யூபிஎஸ்ஆர் மட்டுமில்ல, பிடி3 எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் பல்கலைக்கழகம் வரைக்கும் நீங்க வந்து இன்னும் தொடர்ந்து வெற்றி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். தட்சிணாம்பிகை அவங்களுடைய அப்பா திரு கணேசனும் இங்க இருக்கிறாங்க, நீங்க இப்ப அவங்க கிட்ட பேசலாம் டாக்டர். நாங்க வந்து சொல்லுவாங்க ஹைடெக் ப்ராசஸிங் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது செல்ஃபி எப்படி வந்து நார்மலான நம்மளோட சொந்த நம்மளோட இயற்கை கை மாதிரியே நவரும், நம்மளோட சின்ன நம்மளோட என்ன சொல்லுவாங்க நரம்பு மூவ்மெண்ட் தேவை சொன்ன மாதிரி நவரக்கூடிய கை பாருங்களேன், அதை வந்து உங்க மகளுக்கு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். மகிழ்ச்சியோட சொல்றேன், ரொம்ப நன்றி டாக்டர். இதே மாதிரி என் பிள்ளைக்கும் இல்லாம உங்களால முடிஞ்ச இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க உங்களோட ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். உங்க வகுப்பாசிரியர் பேர் என்னமா? எனக்கு மகளுக்கு வந்து ஒரு புது வாழ்வு கிடைக்க போது. எனக்கு எங்க டீச்சர் நிறைய உதவி பண்ணிருக்காங்க. எங்க டீச்சர்ஸோட பேரு திருமதி சுமதி, தமிழ் மொழியும் கணிதம் பாடமும் திருமதி சுசீலா, ஆங்கில பாடம் திருமதி ருக்குமணி தேவி, அறிவியல் பாடம் திருமதி செல்வராணி, மலாய் மொழி பாடம். அப்புறம் எனக்கு நிறைய ஊக்குவித்திருக்காங்க திருமதி கலாவதி, அதுக்கப்புறம் திருமதி ஜெயந்தி, திருமதி கமலா ஆசிரியர்கள். சரிங்க, இவ்வளோ நேரம் எங்கள் கிட்டே வந்து உங்களுடைய வெற்றி பாதையை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் மகளுடைய மகிழ்ச்சியை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டாக்டர் சுதன் கூப்பிட்டு சொன்னது போல் உங்கள் மகளுடைய கை பொருத்தப்பட்டு அவங்க இன்னும் வாழ்க்கையில் வெற்றி அடைனா அதை நாங்கள் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. வந்து கலந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி சார்.